முப்பதுக்கும் மேற்பட்ட நடனமணிகள் பங்கேற்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் நவரசங்களை நம் கண்முன்னே காட்டியது பிரமிப்பு ஊட்டியதுதான் என்றால் அடுத்து வருவது ஞானசம்பந்தரை பற்றியது. ராஜா அண்ணாமலை மன்ற தமிழிசை கல்லூரி மாணவியரின் நாட்டிய நாடகம். பெரியது எது என்று கேட்பின், பெரிது பெரிது புவனம் பெரிது என்று துவங்கி இறைவனே பெரியவன். ஆனால் இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. 63 நாயன்மார்களை நாம் அறிவோம், பங்குனி பெருவிழாவில் தரிசனமும் செய்தோம். மாணவியர் இந்த கபாலி கோயிலுக்கு அழைத்து வந்தது இறை பெரும் கருணையுடன். அக்கல்லூரியின் பரதநாட்டியத் துறையில் தலைமை பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் சசிரேகா ராம்மோகன் அவர்கள் நமக்கு நன்கு அறிந்த முகம். கனகசபை நாட்டிய பள்ளியின் இயக்குனர், ஸ்தாபகர், தஞ்சை பாணியில் திரு அருணாச்சல பிள்ளை தம்பதியரிடமும், பின்னர் பத்மஸ்ரீ சித்ரா விஸ்வேஸ்வரன் மற்றும் திருமதி கலாநிதி நாராயணன் ஆகியோரிடமும் பயிற்சி பெற்றவர். பாகவதலு சீதாராம சர்மா, நரசிம்மாச்சாரியா, ஸ்ரீ வசந்தலக்ஷ்மி, ஸ்ரீமதி இந்திரா ராஜன் ஆகியோரிடம் நட்டுவாங்கமும் கற்றுத் தேர்ந்தவர். பெற்ற விருதுகள் பல, அவற்றுள் நிருத்திய குரு சிந்தாமணி, கலை சுடர் மணி என்பவை ஒரு சில. பரதநாட்டியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவரது படைப்புகள் பல கனகசபை நாட்டிய பள்ளி மாணவியர் பங்கேற்றவை. இவர் வருகை தரு பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகத்திலும், நாட்டியத்துறை தலைமை பேராசிரியராக தமிழிசை கல்லூரியில், ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கும் தமிழிசை கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். இன்று ஞானசம்பந்தரின் வரலாற்றின் சில பகுதிகளை சம்பந்தரது சுந்தர தமிழில் எழுந்த மந்திர பதிகங்களால் விளைந்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை ஒரு சரமாக கோர்த்து அதற்குகந்த பெரிய புராணத்து பாடல்களையும் இணைத்து ஞான சம்பந்தரின் வரலாறும் அற்புத பதிகங்களும் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவியருடன் நாட்டிய நாடகம் தருகின்றார். இதற்கு முழு ஆதரவுடன் பதிகங்கள், பாடல்கள், அதற்கான விளக்கங்களை உவந்தளித்து இந்நாட்டிய நாடகத்திற்கு பேருதவி செய்த திரு நாகநாத ஓதுவார் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. இவர் தமிழிசை கல்லூரியில் கௌரவ பேராசிரியராக பணிபுரிகிறார். இவர் சம்பந்தரின் பதிகங்களை பாடியும் இதோ இங்கு பாடவும் வந்துள்ளமை வசந்த உற்சவ விழா குழுவினரும் தங்கள் மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நட்டுமாங்கம் டாக்டர் சசிரேகா ராம்மோகன் அவர்கள் பாட்டு, பதிகங்கள் திரு நாகநாத ஓதுவார் அவர்கள், பெரிய புராண பாடல்கள் திருமதி லலிதா ஜவஹர் அவர்கள், அக்கல்லூரியின் இசைத்துறை தலைமை பேராசிரியர் இவர், மிருதங்கம் திரு தனஞ்சயன் அவர்கள், வயலின் சிக்கல் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள், இவரும் தமிழிசை கல்லூரியின் இசைத்துறையின் பேராசிரியர், புல்லாங்குழல் திரு ஸ்ரீதர் அவர்கள். ஞானசம்பந்தின் வரலாறும் அற்புத பதிகங்களும் பக்தி இலக்கியத்திற்கு வித்திட்டவர்களில் திருஞான சம்பந்தரும் ஒருவர். ஞான சம்பந்தர் பற்றி நாம் அறிவோமா? அவர் மயிலாப்பூர் வந்திருக்கிறாரா?
பார்த்திருக்கோமா பார்க்கவில்லை கேட்டிருக்கோமா அவர் செய்த அற்புத செயலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இந்த குளக்கரையில் அது நடந்ததே இந்த பங்குனி திருவிழாவில் பார்த்தோமா ரசித்தோமா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் சைவ நெறியின் வேதமாக விளங்கும் பன்னிரு திருமுறைகளில் தேவாரம் பாடிய மூவரில் முதலாவதாக இடம் பெறுபவரும் இவரே சமயக்குறவர் நால்வரில் முதலிடம் பெறுபவரும் இவரே இவரது கதை புராணமோ அல்லது கற்பனையோ அல்ல உண்மை நிகழ்வுகளை உள்ளடக்கிய புதையல் கடல் எவ்வளவு ஆழமும் அதிசயம் நிறைந்ததோ அதுபோல் சம்பந்தரின் வாழ்க்கையும் பக்தியும் அற்புதங்களும் நிறைந்தவை ஞான சம்பந்தரின் வரலாறும் அற்புத பதிகங்களும் தவம் பெருக்கும் சம்பை என்னும் சீர்காழியில் சிவம் பெருக்கும் பொருட்டு திருவதாரம் செய்தார் ஆளுடை பிள்ளை என்னும் சம்பந்தர் மூன்று வயது பாலகன் அவன் தந்தை சிவபாத இருதயருடன் ஈசன் திருவீதி உலா வருவதை காண்கின்றான் மழலை சொல் மாறாத அம்மூன்று வயது பாலகன் சம்பந்தன் ஒரு நாள் தந்தை அகமருடன ஸ்நானம் செய்ய கோயிலுக்கு கிளம்பும் சமயம் தானும் உடன் வருவதாக அடம் பிடிக்கிறான் பிறகு ஆம் இனி நாம் அவரது வரலாற்றுக்குள் நுழைவோம் அருள்மிகு கற்பகாம்பாள் சமேத வசந்த உற்சவத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பக்த பெருமக்களுக்கும் எங்களது அன்பான வணக்கங்களை தெரிவித்து திருஞான சம்பந்தரின் வரலாற்று நாட்டிய நாடகத்தினை துவங்குகின்றோம் Thank you.
சிறுவன் திருஞான சம்பந்தன் தந்தையுடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அடுத்த நாள் அடம் பிடிக்கின்றான். காட்சி இரண்டு. Mary Moore.
யார் அளித்த பாலடிசு யாரளித்த பாலடிசில் உண்டது நீ எனவே குள உனக்கேது இட்டாரே காட்டு தோடுடைய செவிய வந்து அம்பிகை அளித்த ஞானப்பால் பருகியதால் ஞானம் பெற்ற பாலகன் சம்பந்தன் ஞான சம்பந்தனானார். பல திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை போற்றி கைத்தாளம் போட்டு பதிகங்கள் பாடி வந்தார். பிஞ்சு கைகள் தாளம் போடுவதால் சிவந்து போவதை காணப்பெறாமல் திரு கோலக்கா திருத்தலத்து ஈசன் பொற்றாளம் அருளுகிறான். பொற்றாலத்தில் ஓசை வருமா? எப்படி ஓசை கொடுத்த நாயகி அருளாள் பார்ப்போமா? வாழை பாய மாதர உடையும் பொய் போல காவுள மடையில் வாழை பாய மாதர உடையும் பொய் போல காவுள மடையில் Yeah.
பலக்காத வழி நடந்து நடந்து கல்லாலும் முள்ளாலும் பாதங்கள் புண்பட்டன. அதனை பொருட்படுத்தாமல் தன் தல யாத்திரையை தொடர்ந்தார் ஞானசம்பந்தர். திருநெல்வாயில் திருத்தலம் நோக்கி சென்றிடும் போது இரவில் சிவனை வழிபட்டு உறங்க செல்கிறார். திருநெல்வாயில் உரை சிவன் உதவினாரா? ஆம், கோயில் அடியவர் கனவில் தோன்றினார். சரி, அதன் பிறகு நடத்ததை பார்ப்போமே. நம்பால் அணைகின்றான் மான முகத்தின் சிவிகை மணிக்குடையான சின்னம் நம்பால் கொண்டு
அருங்கலைக்கோன் அவன் பால் அணைந்து கொடும். சம்பந்தா, யாம் மகிழ்ந்து அளிக்கும் இவை கொள்ளல்லாகும், கொண்டு உயிர்த்தல் செய்வாய். எம் பெருமா தேகமர் கடவுள் எல் பெருமா தேகமர் கடவுள் செல்தை செய்பவர்க்கு அல்ல நலம் கருதி அந்தணர்கள் வேள்வி செய்யும் காலம் வந்தது. ஞான சம்பந்தரின் தந்தைக்கும் வேள்வி மீது வேட்கை மிகுந்தது. தன் பிள்ளையான ஆளுடை பிள்ளை இருக்கும் திருவாவடுதுறை திருத்தலம் வந்தடைந்தார். தன் தேவையை கூறினார். அருள் வேண்டி செல்லும் பிள்ளையிடம் பொருள் இருக்குமா? தந்தையின் ஆசையினை திருவாவடுதுறை நாதனிடம் கூறினார். இடரினும் தளரினும் உண்டால் அன்றி வேறொன்றில் பற்றிலேன். தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதும் தனையனின் கடமையன்றோ? வேண்டுவோர்க்கு வேண்டியது தருபவனாயிற்றே இறைவன். ஈசனின் அற்புத செயல்தான் என்ன? இருமைக்கும் இன்பம் அளிக்கும் யாகமும் யாரும்
இடரினுள் தழறினுள் எனதொரு நோ தொடரினோ நகழ் தொழுதெழுவே ஏனிடரினுள் தழறினோ எனதொரு நோ கடல் தனில் ஆமோதோடு கடல் தனல் அடகிய வேதியனே கடல் தனில் ஆமோதோடு கடல் தனல் மிடரினில் அடகிய அதுவோ உலகில் அருள் ஆவடே துறை அரணே உயிர்ந்த இக்கிழி பொன் உலவா கிழி உமக்கு நித்தனார் அருள் செய்தார் உன்னினும் பசே பேனோ உறங்கினும் கண்ணனும் கடே கமழ் பாமரை அழகும் அழப்பது ஆயவனே அழகும் கடே கமழ் தாமரைமே அழகும் அழப்பது ஆயவனே திருமறைக்காடு எனும் திருத்தலத்தில் அப்பரை கண்டு அன்புடன் பணிந்தார். மதுரைக்கு வருமாறு பாண்டியந்தேவி அன்புடன் விடுத்த வேண்டுகோளை நிறைவேற்ற மதுரை செல்ல விழைந்தார். ஆனால் அப்பரோ நாளும் கோளும் சரியில்லை. சமணர்கள் எந்த சூதுபாதிலும் செய்ய வல்லவர்கள், மதுரை செல்வதை தவிர்த்தல் நலம் என்றார். சிவனின் திருவடியை சரணடைந்தவர்க்கு
நாள் செய்யும் எமை நாடி வந்த கோள் என் செய்யும் அடியவரானே மேலுலகத்தையும் ஆளும் சக்தி பெற்றதன்றோ என கூறி கோளரு பதிகம் பாடி மதுரைக்கு விரைகிறார். வேயொரு தோழே பல்கள் விடமுள்ள கண்டல் மிக நல்ல வேணே கடவே மாசத்தில் கல்கை மொழி மேலில் தேயல் உளமே புகுந்த உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதுரையம்பதியை நெருங்கும் போது பாண்டியன் தேவி மங்கையர்க்கரசியின் சிவபக்தியையும் பதி பக்தியையும் புகழ்ந்து இம்மண்ணில்தான் ஆலவாயில் மீனாட்சி சமேத ஈசன் உரைகின்றார் என வணங்கி மதுரை புறநகரில் இருந்த மடத்தில் தங்கினார். தீயோர் தீ வைத்து மடத்தை கொளுத்த வெகுண்ட சம்பந்தர் தீயே நீ பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று கூற வெம்மை நோய் பாண்டியனை தாக்கியது. சமணர் ஒரு புறம் சம்பந்தர் மறுபுறம் என சிகிச்சை செய்யவும் என்ன நடக்கிறது பார்ப்போமா? கரசி வள்ளவர் கோன்பாவே வரிவளை கை மாட மாமணியே மங்கைய கரசி வள்ளவர் கோன்பாவே வரிவளை கை பரவ பங்கைய பாடி பணி செய்த நாள் பரவ அங்கைய பழி தன்னொடுள்ள மாதவயாவதுள் இதுவே அங்கைய பழியே தன்னொடுள்ள மாதவயாவதுள் இதுவே Thank you.
அமரர்கள் இட்ட தீத்தழல் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக பையவே சென்று பாண்டியர்க்காக என்று வெகுண்டு ஞானசம்பந்தர் கோற அந்த வெம்மை நோய் பாண்டியனை தாக்கியது. சமணர் ஒருபுறம் சம்பந்தர் மறுபுறம் என சிகிச்சை செய்யவும் யார் பக்கத்து நோய் நீங்குகிறதோ அவரது சமயம் தான் சார்வதாக கூறினார் மன்னர். ஞான சம்பந்தர் திருநீரை எடுத்து மந்திரமாவது நீரு என்ற பதிகம் பாட ஞான சம்பந்தர் பக்கம் ஜெயதேவி திரும்பினாள். தோல்வியை தழுவினர் சமணர். மறுபுறமும் திருநீரே திவ்ய மருந்தாகி அரசனது வெப்ப நோயை நீக்கியது. அதை காப்போமா? இரு திறத்தவரும் மன்னன் எதிர்பணிந்து இந்த வெப்பு வரு திறம் புகழே வந்த வள்ளலார் மதுரை அருகர்கள் செய்த தீய அனுசித மதனார் வந்து பெருகியது. என்னை உற்ற பிணியை நீர் இகழித்தீரும் தெற்று என தீர்த்தார் வாதில் வென்றவர். வென்றவர் பக்கம் யான் சேர்வன். ஆம், வென்றவர் பக்கம் யான் சேர்வன். வந்தினை உய கொண்ட மறை குல வள்ளலாரே இந்த வெப்பு அடைய நீங்க எனக்கு அருள் புரி. ராவணல் மேலது நேரே ஏதே பராவணமா
திருத்தலங்களுக்கு செல்லும் ஞான சம்பந்தருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பார் தம் யாருடன் அவருடன் சென்று அவர் பாடலுக்கு இசை கூட்டுவார். இதனால் எங்கும் ஞான சம்பந்தருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இசையும் சென்றது, மக்களின் உள்ளங்களை கொள்ளையும் கொண்டது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஊரான திரு தர்மபுரம் என்ற திருத்தலத்துக்கு செல்ல வேண்டி நேர்ந்தது. ஞான குழந்தையின் பாடலுக்கு எங்கள் பாணன் இசை சேர்ப்பதாலேயே சம்பந்தர் பதிகங்கள் வெற்றி பெறுகின்றன, எனவே எங்கள் பாணன் இசையே சிறந்தது என்று தம் உறவினர் பேசியதை செவியுற்ற யாழ்ப்பாணர் சம்பந்தரை வேண்ட யாழ் சேரா ஒரு பதிகத்தை பாடினார். யாழ்ப்பாணர் அப்பதிகத்தை இசையில் கூட்ட முடியாது திறனினார். மனமுடைந்து இசைக்கருவியை உடைக்க முனைந்தபோது, இது இறைவனின் சித்தம், கலக்கம் வேண்டாம் என்று அமைதிப்படுத்தினார். அந்த யாழ்முறிப்பன் எது, என்ன சங்கதி, வாங்குங்கள் பார்ப்போம். Dick, the jump, that 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 j
வேதனெறி வளர்ப்பவரும் விடையவர் முன் தொழுது திருப்பதிகத்து உள்மை பூதலத்தோர் கண்டதும் கலத்தினிலும் நிலத்த நூல் புகழ்ற பேத நாத இசை முயற்சிகளால் அடங்காத வகை காட்ட மோதர் மடப்பிடியோ மடோ படைசை பாடவும் பாடுவடை இசை பாடவும் பெரும்பானர்தான்
கருத்தருளி ஐயரே உற்ற இசை அளவினார் நீராக்கிய இக்கருவினை தாரும் என வாங்கி கொண்டு பணிந்து அருளுகின்றார் லைட்ஸ் ஆஃப் சென்னை அருகில் உள்ள திருவெற்றியூருக்கு வந்து ஒற்றியூரனை தரிசித்து சில காலம் தங்கியிருந்தார் ஞானசம்பந்தர். மயிலாப்பூரில், அதாவது நாம் இருக்கின்ற இத்தடத்தில், சிவனேச செட்டியார் தம் மகள் பூம்பாவையை ஞான சம்பந்தருக்கே மனம் முடித்து கொடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் அவளோ மலர் பறிக்கையில் அரவம் கடித்து இறக்க அவளது அஸ்தியை மட்கடத்திலிட்டு பாதுகாத்து வந்தார். சம்பந்தர் பெருமான் ஒற்றியூர் வந்த செய்தி கேட்ட சிவனேச செட்டியார் ஒற்றியூரிலிருந்து மயிலை வரை பந்தலிட்டு சம்பந்தரை மரியாதுடை அழைத்து வரச் செய்தார். நடந்ததை கூறி தொழுது நின்றார். பூம்பாவை அஸ்தி கலசத்தை குளக்கரை மண்டபத்திற்கு கொணரச் செய்தார் சம்பந்தர். மயிலையில் நடக்கும் விழாக்களை கூறி இவற்றையெல்லாம் காணாமல் போதியோ பூம்பாவாய் என்று மட்டிட்ட புன்னை என்ற பதிகம் பாட இறையருளாலும் மந்திர சொல்லாலும் பூம்பாவை உயிர் பெற்றிருந்தாள். உயிர் கொடுத்தவன் பெற்றோருக்கு சமமானவன் என்று கூறி தன் வழியே சென்றார் ஞானசம்பந்தர். வாருங்கள், என்னென்ன விழாக்கள் எல்லாம் அவர் பட்டியலிடுகிறார் பார்ப்போமா.
ಶಿವ ಶಿವಾಯ ನಮೋ ಹರಾಯ ನಮೋ ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವಾಯ ನಮೋ ಹರಾಯ ನಮೋ ಬಿಟ್ಟ ಪುನ್ನಯಂ ಕಾನಲ್ ಮಡ ಮಹಿಲೇ
பாலியின் திருக்கல்யாணம். அமனுடைய அமனுடையை போர்க்கும் இருள் ஜாக்கியர்கள் எடுத்துரைப்பநாட்டில் கருஞ்சோலை சோழ கபாலி சரம் அமல்தான் பெருஞ்சாண்டு காணாதே போகியோ பதினாறு வயது ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொள்ளும்படி பெற்றோரும் மற்றோரும் கூற நல்லூர் நம்பியாண்டா நம்பியின் திருநிறை செல்விக்கும் சிவபாத இருதயரின் திருநிறை செல்வனுக்கும் திருநல்லூரிலே திருமணம் நடக்கிறது. திருமண தம்பதியர் அவ்வூர் இறைவனை தரிசிக்கச் செல்கின்றனர். கூடிய கூட்டமும் உடன் சென்றது. மாபெரும் ஜோதி தோன்ற அத்தனை பேரும் ஜோதியில் கலந்தனர். ஓம் நமசிவாய.
ஆகி கசிந்து கண்ணே மல்கே ஓதுவாதமே நல்லருக்கே உயிர்ப்பது வேதம் நான்கினொரு மெய் பொருளவரே நாதல் நாம நம சிவாயவே நல்லது நாமோ நம சிவாயனோ சம்பரதல் சொல் சில ஜால் மகிழ்ந்தே கேத்தவல்ல எல்லா பலத பாசம் அறுக்கவல்ல கடே பலத பாசம் அறுக்கவல்ல கடே நடனமணிகள் சக்தியாகவும் சிவனேசன் செட்டியராகவும் குமாரி அபிநயா மணிவண்ணன் அங்கம் பூம்பாவையாக திருமதி ஆதிலக்ஷ்மி சம்பந்தரின் தந்தையாக கபிஸ்ரீ மல்லாரி அவளுடைய தந்தையார் நாதஸ்வர வித்வான் திரு ரமேஷ் அவர்கள் இயற்றி தந்தது மங்கையர்க்கரசியாக குமாரி ரூபி மோசஸ் சிவபெருமானாக குலச்சிறையாராக குமாரி பூஜா பல வேடங்கள் ஏற்று நடித்த குமாரி ஸ்ரீஜா குமாரி கீர்த்தனா நடனங்களுக்கு இவர் லீடர்னு சொல்லலாம் டிங்கு இவரும் பல பல வேடங்கள் ஏற்று நடித்தார் திருஞான சம்பந்தராக குமாரி ஜெயஸ்ரீ பாட்டு முனைவர் லலிதா ஜவஹர் மற்றும் தவத்திரு ஓதுவார் நாகநாதன் அவர்கள் மிருதங்கம் திரு தனஞ்சயன் அவர்கள் வயலின் சிக்கல் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் புல்லாங்குழல் திரு ஸ்ரீதர் அவர்கள் இதை வாய்ப்பளித்த சரஸ்வதி கல்ச்சுரல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அமைப்பிற்கும் கரியாலி மேம்க்கும் என்னுடைய அன்பான தோழி திருமதி பிரியா ராஜ்குமார் அவர்களுக்கும் தமிழ் இசை கல்லூரியின் சார்பாக எங்களது அன்பான வணக்கங்கள் தொகுத்து வழங்கிய திருமதி மாலினி ரவீந்திரன் We, on behalf of Saraswati Educational, Cultural and Charitable Trust, we thank Guru Sashireka Ram Mohan and Tamil Isai Kalluri for putting together such a wonderful performance on the life of Thiruniyana Sambandar. Thank you so much. I learned so many stories about him today. Thank you so much for that. And wonderful to have the Tamil Isai Kalluri. I request our dear supporters and friends Shrimati Santanam, Dr. Jayanti and Dr. Anandan to please honor Sashireka Ram Mohan as well as the accompanying artist today. அவங்களுக்கு இந்த புக்ஸ்
Dr. Anandan, can you please join us on stage? Auntie, you will do the next one. இத்திருக்கோயிலில் அவரது தந்தையும் ஓதுவாராக பணியாற்றினார். இவரும் 30 வருடங்கள் இங்கு ஓதுவாராக பணியாற்றி இப்பொழுது மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருடைய வயதையும் பாராகம் எங்களது கல்லூரிக்கு தினமும் வந்து மாணவர்களுக்கு திருப்புகழ், திருவாச்சகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், வள்ளலாரின் பாடல்கள் என்று அனைத்தையும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். வயலின் சிக்கல் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், இவர் தமிழிசை கல்லூரியின் வயலின் டிபார்ட்மெண்ட்டின் தலைவர் என்று சொல்லலாம். திரு ஸ்ரீதர் அவர்கள் சிங்கப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் பணி செய்து சமீபத் காலத்தில் இந்தியா வந்திருக்கிறார். வந்தவுடன் நாங்கள் அவரை பிடித்து விட்டோம். Thank you so much. We'll just come together for a group photograph. கொஞ்சம் கேர்ள்ஸ் கொஞ்சம் முன்னாடி.